ப்ரோ, அம்மா அப்பா திட்டுறதுக்கெல்லாம் அசர்றாளா நீ? இதுக்கெல்லாம் யாரா கோச்சுக்குவாங்களா என்ன? என்ன ப்ரோ, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, நீ ஏன் மூட் அவுட்டாக இருக்கன்னு காரணம் தெரியாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். நீ என்ன பண்ணாலும் சரி, என்ன கோச்சிக்கிட்டாலும் சரி, என்னை அடித்தாலும் சரி ப்ரோ, நான் உன்னை தேடி வருவேன். என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காத ப்ரோ. அவ்வளோதான் சொல்லிட்டேன். அனாமிக்காக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கலான்னு தான் கிளம்புனேன். நீ தான் வந்து செலக்ட் பண்ணி தரணும் ப்ரோ. வா ப்ரோ, போலாம். வா ப்ரோ. கையை விடு, நான் வரல, நீ போயிட்டு வா. ப்ரோ என்ன ப்ரோ? விஜய் அனாமிக்கா. எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்றது? வாமா உட்காருமா. பரவாயில்ல அங்கிள். அட பரவாயில்ல, உட்காருமா, வா வா உட்காருங்க. உன்னை விடு விடு விடு, காது காது. அம்மா, நீ எப்படி இங்க மோப்பு முடிச்சு வந்த? நான் ஷாப்பிங் போகும்போது உன் வண்டியை பார்த்தேன், அதான் ஃபோன் பண்ண. நீ கட் பண்ற, அதான் உள்ள வந்துட்டேன். நான் என்ன பண்றது அனாமிக்கா? ப்ரோக்கு கால் பண்ணால் என் ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்க. அதான் உடம்புக்கு சரியில்லையான்னு நேரில் பார்க்க வந்தேன். நான் அப்படியே அவளையும் கூட்டிட்டு உன்னை பார்க்கலாம் தான் இருந்தேன். சும்மா கதை விடாதன்னு. ப்ரோவை பார்த்தேன்னா எங்களால கண்ணுக்கே தெரியாதே. ஆ சரி சரி, வாங்க நாம் அப்படியே ஒன்றா சேர்ந்து போகலாம். வா. இல்லை அனாமிக்கா, எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க. என்ன ப்ரோ? அவங்க தான் தலைவலின்னு சொல்றாங்கல்ல, வா நாம போவோம். ப்ரோ, என் மேல எந்த கோபமும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையாவே தலைவலிக்குது, அதான் வரல. சரி ஓகே, ரெஸ்ட் எடு ப்ரோ. சரி, நான் வரேன் ஆண்டி. வரேன் ப்ரோ. வரேன் அங்கிள். சரிம்மா.